Hi friends, welcome back to our vlog. Today we are going to see our channel. We are going to see the Sunday and Monday. We are going to see the video on the video. If you are watching our channel first time, please click on the subscribe button and click the bell icon. We will continue the vlog. Sunday morning வந்து எந்திரச்சதே கொஞ்சம் ஒரு 7:30 க்கு மேல தான் எந்திரச்சிருந்தோம் அன்னைக்கு வந்து சொன்னாங்க முதல் நாள் வந்து 48 பூஜைக்காக வந்து ரேடியோ மைக் செட் இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு சேம் வந்து கோயில வந்து யாகசாலலாம் வளத்தி அதுக்கு வந்து சாப்பாடுலாம் வந்து அன்னதான மாதிரி கொடுத்துருப்பாங்க போல அத்தை அம்மா அப்பா எல்லாமே வந்து போய் இருந்தாங்க அம்மாவும் போயிட்டு வந்து எங்களுக்காக பிரசாதமும் வாங்கிட்டு வந்தாங்க பிள்ளைகளும் நல்லா தூங்கிட்டாங்க லீவ் தானே அப்படின்றனால காலையில அன்னதானம்லாம் வாங்கி வந்திருக்க அதிகபட்சம் நம்ம வீட்டில் வந்து எப்பயாச்சும் ஒரு இடம் மீன் எடுப்போம் மீன் எடுத்தாலும் இந்த அண்ணாட்ட தான் எடுப்போம் இந்த அண்ணா மேக்ஸிமம் வந்து நம்ம ஏரியாவுக்கு வரையில எல்லாம் இங்கே வந்து கேட்பாங்க மீன் வேணுமான்னு நம்ம வாங்குற ஐடியா இருந்தால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வந்து வெட்டி கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த அண்ணா தான் பெண் மீன் இது ஆண் மீன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அத்தை இருந்துட்டு விற்கிறதுக்கு என்னென்ன சொல்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சும்மா எனக்கு பழைய பிரியாணி போட்டாங்களே ஓகே சோ எப்பயே ஒரே மாதிரி குழம்பு வைப்போம் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா அதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா வைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போறேன் எப்படி வருதுன்றத பாப்போம் மீன் வந்து வறுவலுக்கு தனியாக எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது குழம்புக்கு போடுவோம்லங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குழம்பு மிளகா தூள் ஆட் பண்ணி லைட்டாக வந்து ஒரு பரட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம குழம்புல போட்டாலும் வந்து அந்த மசாலாவுக்கு நல்லா வந்து பிடிக்கும் அப்படின்றதுக்காண்டி நம்ம குழம்பு காயற வரைக்கும் இது வந்து அப்படியே ஊறுனா போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லாஸ்ட்டாக இதை எடுத்து குழம்புல போட்டாலும் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்து மீனை வந்து குழம்பு வைக்க போகிறேன் அதனால் வந்து அதுக்கு தகுந்த வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 தக்காளி எடுத்து நான் வந்து போட்டிருக்கேன் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளியும் தனியாக வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க அது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கீரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அளவுக்கு வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம் அது கூட வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டையும் கலந்து விட்டு நல்லா ஒன்ஸ் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு கடாயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு போடக்கூடாது அதுக்கு பதிலாக வந்து வெந்தயம் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் அரைச்சோம் இல்லை அது கூடயே ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு 12 பல்பு அந்த அளவுக்கு வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுலேயும் ஒரு பூண்டு வேணால் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு போட்டாலும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் எடுத்து நம்ம உள்ளே வந்து போட்டுக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படின்றதுக்காண்டி 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மசாலா கூடயே வந்து நம்ம வீட்டு குழம்பு பிடியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து கிளறிக்கலாம் நல்லா எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை நம்ம வந்து புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம்
குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் குழம்பு வந்து சில பேர் வந்து ரொம்ப தண்ணியாக வச்சுருப்பாங்க, சில பேர் நல்லா திக்காக கிரேவி மாதிரி வச்சுருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மீடியமாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றியிருந்தேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மீனையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மீன்லேயுமே நம்ம வந்து மசாலா பரட்டி வச்சுருக்கனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கால் மணி நேரம் வந்து குழம்புலேயே வந்து மீனை விட்டுறலாம். மீன் வந்து இதாயிராது, ஏன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேம் லோலேயே தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து ஒரு 15 minutes அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்க அப்படின்னம்னா மீனையும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து மீனையும் இன்னொரு அடுப்பில் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தம்பிக்கும் பாப்பாவுக்கும் வந்து மீனை வந்து தனியாக எடுத்து வச்சு அவங்களுக்கு முள்ளெல்லாம் பார்த்து எடுத்து கொடுத்துட்ருந்தேன். மகிழினி வந்து காரம் அப்படின்றதுனால அதிகமாக சாப்பிட்ல. ஸோ வந்து குழம்பு மீன் வந்து லைட்டாக ஒன்று ஊட்டி விடலாம் அப்படின்றக்காண்டி தான் வந்து குழம்பு மீன் எடுத்து ஊட்டி விட போகிறேன். பிள்ளைங்களுக்கோசரமே வந்து வறுவலில் கொஞ்சமாக வச்சுட்டு குழம்புல வந்து மீன் கொஞ்சம் வச்சா போட்டேன், ஏன்னா அந்த வறுவலில் இருக்க காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி. அத்தை மாமா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே கொண்டு போய் கொடுத்துட்டு நாங்களும் வந்து இப்போ சாப்பிட்றக்கு வந்துட்டோம். குட்டி பாப்பாவா? ஏ இந்தாங்கிட்டு வா, வாங்க வா. கிஃப்ட் கல்யாண நாளைக்கு போடுறது இப்போ தான் வந்துச்சு. என்ன போட்டிருந்தேன்? புடி பிடிச்சி பாரு, அன்னைக்கு போட்டது இன்னைக்கு தான் வந்துச்சு. என்ன போட்டிருந்தேன் தெரியாது, ஐடியா இல்லை. என்ன கேட்டேன், நான் ஒன்றும் கேட்கவே இல்லையே. சர்ப்ரைஸாக போட்டிருக்கேன். என்னன்னு சொல்லு, ஓபன் பண்ணி பாரு. நீ கஷ்டப்படுறேன்னு வீடியோ கொடுக்க கஷ்டப்படுறேன்னு உனக்காண்டி ஒரு ஹெட்செட் போட்டிருந்தேன். வாங்கிட்டேன் சும்மா. நீ எல்லாத்தையும் ப்ராங்க் பண்ணுறல, அதுக்காண்டி நான் ப்ராங்க் பண்ணேன். கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் போட்டேன். ஐயோ பயந்துட்டேன். ஏன் போட்டிருப்ப? பாத்திரங்கள் ஒரு விட்டுட்டு குடு 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 குடுன்னு ஓடி வந்தாங்க, இப்போ கையெல்லாம் ஈரம். கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் உனக்கு போடல, கம்ப்யூட்டருக்கு போட்டேன். ஆசை ஆசை சர்ப்ரைஸ் உனக்கு வாங்கி தருவேன் நினப்பு. நீனா ஒரு முனை பூ வாங்கி தராதாலு, இல்லை நீ சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நான் நம்புறேன் பாரு. ஏ பிச்சராத, இங்கே இது பிக்கணும் விடு. பிச்சுட்டேன். கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் ஹெட்செட் அப்படியே காதில் போட்டுட்டு காது கேட்காம தெரியறதுக்குல்ல. நீ வாத்தாலும் வாங்கி கொடுத்துட்டாலும் ஏற்கனவே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, அது எதுக்குன்னே தெரியல. அது ஹோம் தியேட்டர். லே ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, 6 வேன் வந்துரும். அப்பா குளிக்கணும், அப்புறம் டைம் ஆகுது. எந்திரி, 6 நம்பர் வேன் வந்துருண்டா. நீ தீபாவளி ட்ரெஸ் வேற போட்டு போணும்ல. ஏய் ஸ்கூலுக்கு போலையா? இந்திரா இந்திரி ஸ்கூலுக்கு போகணும்டா. பர் மித்ரா கலர் ரெடி ஆகிட்டு வந்துட்டா தீபாவளி ட்ரெஸ் போட்டு. போலாமா? போறியா போலையா? இந்திரி போலாம். ஏன் அப்புறம் வேன் போயிருமா? சேர்ந்துருந்தா நீ அவங்க ஆண்டிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறான், தூங்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. ஃபோன் பண்ணி சொல்லவா? வேன் வந்துரு ருத்வீனே, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. பிராங்க் பண்ணாலும் போது அவன் நம்மளை பிராங்க் பண்ணிக்கலாம் போல. இன்னைக்கு பிராங்க் டேவா? தலை தலையே அடிச்சுக்கிறான். போகாம என்ன ஸ்கூலுக்கு? சரி வாரிஸ் படம் போட்டுருவாங்க 6 மணிக்கு, யார் பார்க்க போறீங்க? 6:30 வாரிஸ் போட போறாங்க. தீ பறக்குமே. என்ன பாப்பா வேணும்? சப்பாத்தி வாமா, நேரம் ஆகுது.
மா அந்த பிள்ளை பழையபடி வந்துருச்சுமா பாப்பாவை சுட்டுருச்சாமாமா மா அதனால ஜீனி வேணுமாமாமா ஐயோ ஜீனி சாப்பிட்றதுக்கு என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுது பாரு அம்மா இங்கே வாரு சிலிண்டர் தீந்து போச்சு பால் பாதியில் நிற்கிது நல்ல வேலை இதே நீ டியூட்டி இல்லை மிட் நைட்டில் காலி ஆயிடுச்சு என்ன பண்ணுவேன் பால் சுடு பண்ண சாப்பிட்றியா சவுண்டோ ஏ மணி ரொம்ப சேட்டை பண்ணுறா சொல்லி வச்சிரு அடி நல்லா வாங்க போகிறா பாப்பா உங்கள் அப்பா முட்டாள் தானே ஏ உங்க அப்பா முட்டாள் தானம்மா உள்ள நெருப்பாட்ட வாரிசு இருக்கும் அடி பண்ண அடிக்க மாட்டானா நேற்று என்ன பண்ணா தெரியுமா அந்த துப்பாக்கி வச்சு நடு மண்டையில என் மகனை அடிச்சிட்டா ரத்தம் வந்திருக்கு விட்டுருந்தா பாபனை படித்தானா பொய்யால படகா ஹலோ மணி ஏழாச்சு ஏழு அஞ்சு அங்க ஒரு ஆளு இங்க ஒரு ஆளு அந்த ஆளை பாரு கீழே எப்படி விழுகிற மாதிரி கொடுத்துருக்குனே எந்திரியே சுத்தமா ஸ்கூலுக்கு போலையா டயர்டா இருக்கா தூக்கமே வரல வரலன்ட்டு இவ்வளவு தூரம் தூங்கிட்ட உடஞ்சிருச்சு டிஸ்பிளே நல்லாவே அடிபட்டுருச்சு என்னோட மிஸ்டேக் தான் நான் ரெண்டு ஃபோனும் கையில் வச்சுக்கிட்டு லாக் ஓப்பன் பண்ணையில் கை வலுக்கி விட்டு மொபைல் வந்து கீழே வந்துருச்சு ஆக்சுவலாக இந்த புது ஃபோன் நாங்கள் வாங்கியே 6 மாதம்தான் ஆகுது ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு எனக்கு திரும்பி நான் ஃபோன் வந்து மாற்றணும் அப்படின்றது ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் 1 வருஷம் வந்து வாரண்டி போட்டிருக்கோம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தெரில ஃபோன் விழுந்தோடனே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மணிக்கு தான் கால் பண்ணி சொன்னேன் உங்க மாதிரி அழுதுகிட்டே சொன்னாலும் சரி விடு அதான் இன்சூரன்ஸ் போட்டுக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனாலும் என்னால் ஏற்றுக்க முடியல இது என்னோடய தவறு ஃபோன் வந்து எப்படி உடஞ்சிருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் ஆன்லாம் ஆகுது என்னென்னா எனக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல நல்லா ஒரு அடிப்பட்டது ஃபுல்லாக மொபைல் ஃபுல்லாக அந்த கிராக்கு அந்த ஒரு விரிசல் சொல்லுவோம்லங்க அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஃபோன் ஃபுல்லாக ஆக்கி உடனே வந்து சரி நான் நாளைக்கு வந்தோன்னு திண்டுக்கலுக்கு எடுத்துகிட்டு போய் மாட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கஷ்டமாக இருக்குது நம்ம இப்போ இருக்க நான் இருக்க சுச்சுவேஷனில் எனக்கு திரும்பியும் ஃபோன் உடஞ்சி நான் மாற்றணுமா அப்படின்றது எனக்கு பெரிய ஒரு விஷயம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரில பார்ப்போம் ஆக்சுவலாக அந்த கிராக் வந்து கேமராவிலையும் சேர்த்து தாங்க விழுந்திருக்கு நீ உள்ளே இருக்க அந்த கேமராவோட லென்ஸும் உடஞ்சிருச்சா என்னன்றது தெரில ஏன்னா அந்த இடத்துல தான் நல்ல ஸ்பாட்டில் அடிபட்டதே வாசப்படி மேலே விழுந்துருச்சுங்க அந்த கிராக் வந்து இப்படி விழுந்து இப்படியெல்லாம் போயிருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே அண்ணன் நினச்சிட்டேன் அண்ணன் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறது பார்த்துட்டு என்னடா ருத்துவின் இங்கே இருக்கானேன்னு பார்த்துட்டேன் லூசு புள்ள அண்ணன் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்ட அண்ணன் ஆட்டவே முறைக்கிற அடே வாப்ல முதல்ல ஏய் வா சத்தியமா அவன மாதிரியே இருக்க பாப்பா பண்றதெல்லாம் மேலே வந்து கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கனால வந்து தனியாக யூபிஎஸ் லைன் வந்து கொடுக்கணும் அப்படின்றனால கூப்பிட்டு வந்து எலக்ட்ரிஷியன் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் ட்ரெஸ்லாம் இழுத்து வைக்காமல் அப்படியே வந்து அவரும் ட்ரில்லிங் போட்டார் கொஞ்சம் டஸ்ட்டு ஃபுல்லாகிருச்சு இன்னெல்லாம் அதெல்லாம் எடுத்து ஊர்சல் வேறு பண்ணணும் கீழே இருக்க யூபிஎஸ் லைனை பார்த்திங்க அப்படின்னா தனியாக வந்து ஒரு இண்டிவிஜுவல் லைன் போட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கம்ப்யூட்டர் டேபிள் வாங்கி நம்ம 2 வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி தான் இது கூட யூசேஜ் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன் மேலேயும் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து வேலைலாம் வந்து சிஸ்டமில் பார்க்குறதுக்காகவே வந்து மெயினாக கம்ப்யூட்டரும் வந்து ரெடி பண்ணிட்டோம்
ஆர்டருமே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி வேயார் தான் ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதையும் வந்த ஆர்டர்லாம் எடுத்து பேக் பண்ணி கொரியர் பாய் வந்துடுவோம், அப்படியே அந்த பையன்ட்ட வந்து கொடுத்து விட்ருவோம். அந்த அன்னைக்கு வர பேமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கே வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் வந்து 5:00 மேலே வர ஆர்டர் எல்லாமே வந்து மறுநாள் தான் வந்து டிஸ்பேச் பண்ணுவோம். ஜீனு செல்லு உடஞ்சி போச்சுல, அப்பாட்ட ஒன்னா தான் சொல்லுவேன், நீ தானே செல்லு உடைச்ச, நீயா உடைச்ச, யார் உடைச்சா, நீ உடைக்கலையா, அப்புறம் யார் உடைச்சா, மகியம்மாவா, பாப்பா நீயா செல்லு உடைச்ச. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.